விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். ஏப்ரல் 21ஆம் தேதி தாக்குதல் நடத்திய பயங்கரவாத குழுக்களின் 1400 லட்சம் ரூபாய் பணத்தையும் 7 பில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களையும் முடக்குவதற்கு நடவடிக்கை. பயங்கரவாதிகள் பயிற்சி பெற்றதாக கூறப்படும் வீடொன்று நுவரெலியாவில் சுற்றி வளைப்பு. வெட்டிகுலோ கேம்பஸ் நிறுவனத்தில் பட்டப்படிப்பு பாடநெறிகளை நடத்துவதற்கு அனுமதி இல்லை, பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவிப்பு. விசாக் பூரணி தினத்தில் மக்களை திரட்டி களியாட்டங்கள் மற்றும் விழாக்களை நடத்துவதை தவிர்க்குமாறு மகாநாயக தேரர்கள் வேண்டுகோள். இனி விரிவான செய்திகள். பெட்டிகுலோ கேம்பஸ் அல்லது ஷரியா பல்கலைக்கழகம் எனும் பெயரில் நிர்மாணிக்கப்படும் எந்த ஒரு நிறுவனத்திற்கும் பட்டப்படிப்பு கற்கை நெறியை முன்னெடுப்பதற்கு அதிகாரம் வழங்கப்படவில்லை என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் மொஹாண்டி சில்வாவின் கையொப்பத்துடன் இன்று பிற்பகல் அறிக்கையொன்று வெளியிடப்பட்டது. பெட்டிகுலோ கேம்பஸ் அல்லது ஷரியா பல்கலைக்கழகம் எனும் பெயரில் பட்டப்படிப்பு கற்கை நெறியை முன்னெடுப்பதற்கு அனுமதி கோரப்படவில்லை என இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1978ஆம் ஆண்டின் பல்கலைக்கழக சட்டத்திற்கு அமைய 15 அரசு பல்கலைக்கழகங்களுக்கான கல்வியை திட்டமிடல் மற்றும் இணைப்பு, அந்தந்த பல்கலைக்கழகங்களின் நிர்வாகத்தை நிறைப்படுத்துவதற்கான நடவடிக்கையை முன்னெடுத்தல் ஆகியன மாத்திரமே பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்படுவதாக இந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏப்ரல் 21 தாக்குதலுடன் தொடர்புடைய குழுவின் சொத்து விபரம் தொடர்பான தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. மேவன வீட்டு அபராத பரீட்சணை டிபார்ட்மென்ட் இந்த பயங்கரவாத குழுவிடமிருந்து 140 மில்லியன் ரூபாவிற்கும் அதிக பணத்தை குற்றத்தடுப்பு பிரிவினர் தற்போது கண்டுபிடித்துள்ளனர். இதில் ஒரு தொகை தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. எஞ்சிய தொகை வங்கிக் கணக்குகளில் காணப்படுகின்றன, வைப்பிலிடப்பட்டுள்ளன. அந்த கணக்குகளை தடை செய்வதற்கும் குற்றத்தடுப்பு பிரிவினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதனைத் தவிர 7 பில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்து இவர்களுக்கு உள்ளது என்பதை குற்றத்தடுப்பு பிரிவினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். அந்த சொத்துக்களை முடக்குவதற்கான விசாரணைகளும் முன்னெடுக்கப்படுகின்றன. பயங்கரவாதிகள் பயிற்சி பெறுவதற்கு பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் வீடொன்றை நுவரெலியா பிளாக்பூல் பகுதியில் போலீசார் மற்றும் இராணுவத்தினர் இன்று சுற்றி வளைத்துள்ளனர். அந்த வீட்டிற்கு அருகில் இருந்த இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். காத்தான்குடி பகுதியில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் அரசு புலனாய்வு பிரிவினர் உறுதிப்படுத்திய தகவலுக்கு அமைய இந்த சுற்றி வளைப்பு இன்று முன்னெடுக்கப்பட்டது. அந்த சந்தேக நபரும் நுவரெலியா பிளாக்பூல் தர்மபாலபுரவில் உள்ள வீட்டிற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். முகமது ஜாக்ரானும் தாம் உள்ளிட்ட குழுவினரும் தங்கியிருந்த இடம் தொடர்பில் அங்கு அழைத்துச் செல்லப்பட்ட சந்தேக நபர் பாதுகாப்பு பிரிவிற்கு தெரியப்படுத்தினார். கடந்த மாதம் முதல் வாரத்தில் காலை 4 மணியளவில் காத்தான்குடியிலிருந்து நுவரெலியாவிற்கு வருகை தந்ததாக சந்தேக நபர் தெரிவித்துள்ளார். அந்த சந்தர்ப்பத்தில் நுவரெலியா நகரிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த வீட்டிற்கு தாம் உள்ளிட்டோர் 2 வேன்களில் அழைத்து வரப்பட்டதாகவும் சந்தேக நபர் தெரிவித்துள்ளார். முகமது சஹ்ரான் தற்கொலை குண்டு தாக்குதல் தாரிகள் கம்பளையில் கைது செய்யப்பட்ட மாவனெல்ல புத்தர் சிலை உடைப்பு சம்பவ சந்தேக நபர்கள் இருவர் உள்ளிட்ட 35 பேர் இந்த வீட்டில் நடத்தப்பட்ட பயிற்சியில் கலந்து கொண்டதாகவும் சந்தேக நபர் தெரிவித்துள்ளார். T-56 ரக துப்பாக்கிகள் மற்றும் மத நம்பிக்கை தொடர்பில் தமக்கு போதிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வீட்டை அதன் உரிமையாளர் வர்த்தக நடவடிக்கைக்காக ஒருவருக்கு குத்தகைக்கு வழங்கியுள்ளதுடன் குத்தகைக்கு வாங்கியவர் முகமது சாக்ரான் உள்ளிட்ட குழுவினருக்கு வீட்டை வழங்கியிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதேவேளை பயங்கரவாத நடவடிக்கைகள் காரணமாக சந்தேகத்தின் பெயரில் கம்பளையில் கைது செய்யப்பட்ட ஷாஹித் அப்துல் ஹக் மற்றும் சாதிக் அப்துல் ஹக் ஆகிய சந்தேக நபர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது உறுதி செய்யப்பட்ட தகவலுக்கு அமைய வலுவான எஞ்சினுடைய மோட்டார் சைக்கிள் ஒன்று உலப்பணியில் கைப்பற்றப்பட்டுள்ளது.
மாவனில் பகுதியில் புத்தர் சிலை சேதப்படுத்தப்பட்ட சம்பவத்திற்கு இந்த மோட்டார் சைக்கிள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த மோட்டார் சைக்கிள் பதிவு செய்யப்படாத ஒன்றென்பதுடன் போல் இலக்கத்தகடு பொருத்தப்பட்டு பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அது அக் சகோதரர்களின் மாமாவினால் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இதனால் மட்டக்களப்பு வாழைச்சேனை ரிதித்தென்ன பகுதியில் உள்ள காணி ஒன்றில் இன்று விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. சுமார் 25 ஏக்கர் காணியில் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர தெரிவித்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களம், போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் வாழைச்சேனை போலீசார் இணைந்து இந்த நடவடிக்கையை முன்னெடுத்தனர். இந்த சோதனையின் போது புதைக்கப்பட்டிருந்த 231 ஜெலட்லைன் குச்சிகள் மற்றும் பல்வேறு ரசாயன பதார்த்தங்கள் அடங்கிய சில கொள்கலன்களும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளன. வாழைச்சேனை போலீஸ் பிரிவின் ரிதித்தென்ன ஓமடியாமடு பகுதியில் உள்ள காணியொன்றில் நடத்தப்பட்ட சோதனை ஆசிட் அடங்கிய கொள்கலன் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த காணி ஏப்ரல் 21 தாக்குதலுடன் தொடர்புடைய பயங்கரவாத குழுவுக்குரியது என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். காணியின் உரிமையாளர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். இன்றும் நாட்டின் பல பகுதிகளிலும் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. மன்னாரில் அமைந்துள்ள அமைச்சர் ரிஷாத் பதியுதீனுக்கு சொந்தமான வீடு இன்று ராணுவத்தினால் சோதனைக்குட்படுத்தப்பட்டது. காலை 8:30 ஆரம்பித்த இந்த தேடுதல் நடவடிக்கை சுமார் 2 மணித்தியாலங்கள் வரை நீடித்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இந்த வீட்டினுள் பிரவேசித்து காட்சிகளை ஒளிப்பதிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் ஊடகங்களுக்கு மறுக்கப்பட்டிருந்தது. இதேவேளை குறித்த இடத்தில் செய்தி சேகரிக்க சென்ற எமது செய்தியாளரிடம் அங்கிருந்த ஒருவர் தகவல்களை வினவியிருந்தார். நாவலப்பட்டி பகுதியில் இன்று காலை முதல் போலீசார், விசேட அதிரடிப்படையினர் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்தனர். இதன் போது நாவலப்பட்டி சேலம் பிரிட்ஜுக்கு அருகாமையில் மகாவலி ஆற்றினுள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஆயுதங்கள் சில கைப்பற்றப்பட்டன. 2 வாள்கள், கோடரி ஒன்று, 6 கத்திகள் மற்றும் 15 யார் வயராகியன சூட்சமான முறையில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன் போது மோப்ப நாய்களும் சோதனையில் ஈடுபடுத்தப்பட்டன. கிழக்கு பல்கலைக்கழக வந்தாறுமூலை வளாகத்தில் இன்று சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் ஒன்றிணைந்து தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்தனர். பல்கலைக்கழக நிர்வாக கட்டட தொகுதி மற்றும் மாணவர் விடுதி வளாகம் ஆகியன இதன் போது சோதனைக்குட்படுத்தப்பட்டன. சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் ஏதும் மீட்கப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். பல்கலைக்கழக நிர்வாகத்தின் வேண்டுகோளுக்கு இணங்கவே தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக பதிவாளர் குறிப்பிட்டார். மன்னார்வழி நகரின் பாடசாலைக்கு செல்லும் குறுக்கு வீதியில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட தேடுதலில் ரவைகள் சில பொதியொன்றில் இருந்து மீட்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் வழங்கிய தகவலுக்கு அமைய குறித்த ரவைகள் கைப்பற்றப்பட்டன. பாடசாலை மாணவர்களின் பஸ்கள் மற்றும் வேன்கள் நிறுத்தும் தரிப்படத்திலிருந்து இந்த ரவைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மாவனெல்லையில் புத்தர் சிலை உடைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் நேற்று கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் கம்பளை விளம்பட பகுதியில் உள்ள வீடு இன்று சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. மாவனெல்லையில் புத்தர் சிலை சேதமாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 13 பேர் இம்மாதம் 20 தேதி வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மாவனல நீதவான் நீதிபீடத்தில் சந்தேக நபர்கள் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்டனர். குறித்த 13 பேருக்கு மேலதிகமாக கம்பளையில் கைது செய்யப்பட்ட சகோதரர்கள் இருவரும் இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர். அவர்கள் இருவரும் கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் உள்ளனர். ஏப்ரல் 21 தாக்குதலுக்காக குண்டுகள் தயாரிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் வெள்ளம்பட்டி செப்பு தொழிற்சாலையில் கைது செய்யப்பட்ட 10 ஊழியர்களில் 9 பேரை பிணையில் விடுவித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எனினும் வழக்கின் 10வது சந்தேக நபரான கருப்பையா ராஜேந்திரன் அப்துல்லா என்பவர் எதிர்வரும் 20வது தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார். வழக்கின் 3வது சந்தேக நபரான முகமது லாபீர் ஷங்கிரிலா ஹோட்டலில் தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தியவருடன் நெருங்கிய தொடர்பை பேணி வந்துள்ளமை தொலைபேசி அழைப்புகளினூடாக தெரிய வந்துள்ளதாக போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். 10 சந்தேக நபர்களும் 2 சிம் அட்டைகளை பயன்படுத்தியுள்ளனர். 30,000 ரூபாய் மாதந்த சம்பளத்துக்கு அவர்கள் பணியாற்றியுள்ளதாக அவர்கள் தெரிவித்தாலும் பெரும்பாலான நேரங்களில் தொழிற்சாலைக்கு வெளியில் கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் நடமாடி தகவல்களை சேகரித்துள்ளதாக போலீசார்
போலீசார் குறிப்பிட்டனர். 30,000 ரூபாவுக்கு அதிக தொகையை மாதாந்த வாடகையாக செலுத்தி வீடொன்று பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளமையும் விசாரணைகளினூடாக தெரிய வந்துள்ளது. இவர்களுக்கு பிணை வழங்க வேண்டாம் என போலீசார் நீதிமன்றத்தில் கோரினர். இவர்கள் தொடர்பில் எந்த சட்டத்துக்கமைய விசாரணை நடத்தப்படுகின்றது என கொழும்பு மேலதிக நீதிவான் பிரியந்த லியனகி போலீசாரிடம் வினவியுள்ளார். இது தொடர்பில் உரிய பதிலளிப்பதற்கு போலீசார் தவறியமையினால் 9 சந்தேக நபர்களையும் 5,00,000 ரூபாய் பெறுமதியாறு 2 சரீர பிணைகளில் விடுவிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எனினும் சந்தேக நபர்கள் வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 21 தேதி இடம்பெற்ற தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள 54 சந்தேக நபர்கள் குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 7 பேர் பெண்கள் ஆவர். இதனைத் தவிர கைது செய்யப்பட்ட மேலும் 19 பேர் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 2 பெண்கள் ஆவர். கைது செய்யப்பட்டுள்ள 73 சந்தேக நபர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. பேரரசர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை இன்று நீர்கொழும்பின் சில பகுதிகளுக்கு சென்றிருந்தார். நீர்கொழும்பு போரித்தோட்ட பலவத்துறை ஜும்மா பள்ளிவாசலுக்கு சென்ற கொழும்பு பேராயர் பிரதேச மக்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார். இதன் பின்னர் பெரியமுல்லை தெனியாவத்து பள்ளிவாசலுக்கு பேராயர் சென்றார். அகில இலங்கை ஜமயத்துல் உலமாவின் தலைவர் ரிஸ்வி முப்தி உள்ளிட்ட மௌலவிமார்கள் சிலரும் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர். பெரியமுல்லை ஜும்மா பள்ளிவாசலில் மக்கள் முன்னிலையில் பேராயர் உரையாற்றினார். நாம் உங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. கட்வாபிட்டி, கொழும்பு கொச்சிக்கடை மற்றும் மட்டக்களப்பில் இடம்பெற்ற குண்டு தாக்குதல்கள் முஸ்லிம்களின் வேலையல்ல என அன்று முதல் நான் தெளிவாக கூறி வருகிறேன். தவறான சில இளைஞர்களினால் முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடு, இதற்கு முஸ்லிம்கள் பலி அல்ல. முஸ்லிம் சகோதரர்களுக்கு எதிராக கையுயர்த்த வேண்டாம் என தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரே இறைவனை நம்புகின்றவர்கள் என்ற ரீதியில் நாம் இருவரும் சகோதரர்கள். சட்டத்தை கையில் எடுப்பதற்கு தயாராக வேண்டாம். முதலில் இறைவனுக்கு கட்டுப்படுங்கள். ஏதேனும் பிரச்சனை காணப்படுமாயின் போலீசாருக்கு அல்லது உரிய பிரிவினருக்கு அறிவியுங்கள். அவர்கள் உங்களுக்கு உதவி புரிவதற்கு தயாராக உள்ளனர். இதேவேளை கொழும்பு பேராயர் இல்லத்தில் ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாட்டிற்கு மத ரீதியில் பிரச்சனை ஏற்படுத்தி மனிதர்களுக்கு இடையில் பிரிவினையை ஏற்படுத்தி வேறு நாடுகளின் உதவியை பெறுவதற்காக அவர்களை அழைப்பதற்கான நிலைக்கு பாதுகாப்பு நிலை தள்ளப்பட்டுள்ளது என நான் உணர்கின்றேன். ஆயுதம் ஏந்துபவர்கள் ஆயுதத்தினால் உயிரிழப்பார்கள் என்பதை அவநம்பிக்கை ஏற்படுகின்ற போது நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்துடன் வாழ வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம். அவர்களை கத்தோலிக்க பாடசாலை ஆரம்பிப்பது தொடர்பில் ஏதாவது கடந்த வாரம் எமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கத்தோலிக்க பாடசாலைகளை ஆரம்பிப்பதை பிற்போட்டுள்ளோம். எமது கத்தோலிக்க பாடசாலையின் எமது பிள்ளைகளுக்கு கல்வியை வழங்க வேண்டிய தேவை உள்ளது. பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் விரைவில் கத்தோலிக்க பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். இம்முறை வைசாக் பூரணி தினத்தில் மக்களை ஒன்று திரட்டி விழாக்கள் நடத்துவதை தவிர்க்குமாறு 3 பீடங்களையும் சேர்ந்த மகாநாயக்க தேரர்கள் இன்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வைசாக் பூரணி தினத்தில் மத அனுஷ்டானங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்குமாறு பொதுமக்களிடம் மகாநாயக்க தேரர்கள் கூறியுள்ளனர். நாட்டில் நடத்தப்பட்ட மிலேச்சுதனமான பயங்கரவாத தாக்குதல்களினால் அச்சமடைந்துள்ள அனைத்து இலங்கையரும் மன உறுதியை பெற வழிவகை செய்வது அனைவரினதும் பொறுப்பு எனவும் 3 பீடங்களையும் சேர்ந்த மகாநாயக்க தேரர்கள் அறிவித்துள்ளனர். இதனால் மத அனுஷ்டானங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்குமாறு மகாநாயக்க தேரர்கள் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெசாக் பூரணி தினத்தில் புண்ணிய கர்மங்கள் உள்ளிட்ட விடயங்களை ஏற்பாடு செய்யும் பொழுது பாதுகாப்பு பிரிவினரின் ஆலோசனைகளுக்கேற்ப பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொண்டு செயற்படுமாறும் 3 பீடங்களையும் சேர்ந்த மகாநாயக்க தேரர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பதற்றமான சூழ்நிலையில் இருந்து நாட்டை மீட்பதற்காக அனைத்து அரசியல் தலைவர்களையும் இன மத வேறுபாடின்றி ஒன்றிணைந்து செயற்படுமாறும் பயங்கரவாதத்தை ஒழிக்க அனைவரையும் ஒரே கொள்கையின் கீழ் திட சங்கற்பம் பூணுமாறும் மகாநாயக்க தேரர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச கொழும்பில் நேற்று நடைபெற்ற மாநாடு ஒன்றில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். கடந்த 4 வருடங்களில் இந்த அரசாங்கம் அமெரிக்காவுடன் 2 உடன்படிக்கைகளில் கைச்சாத்திட்டுள்ளது. இன்னும் ஒன்றில் கைச்சாத்திடுவதற்கு தயாராகியுள்ளார்கள். இந்த 3 உடன்படிக்கைகளையும் சரியாக அவதானித்தால் ஏனைய விடயங்கள் தெளிவாகும். ஒன்று ACSA எனப்படும் உடன்படிக்கை.
கைப்பற்றல் மட்டும் இடைநிலை சேவை வழங்குவது தொடர்பான உடன்படிக்கை. ஐக்கிய அமெரிக்காவின் கடற்படை உள்ளிட்ட பல படைகள் அதில் பட்டியலிடப்பட்டுள்ளன. அவசர நிலைமையின் போது அந்த எந்தவொரு படையினாலும் இலங்கைக்குள் பிரவேசிப்பதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைச்சாத்திடப்பட்டுள்ள மற்றைய உடன்படிக்கை என்ன? அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களத்துடன் தொடர்புடைய மற்றும் தரகர்களாக கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடும் அனைவரால் இராஜதந்திர சிறப்புரிமைகளுடன் சோதனைக்கு இலக்காகாமல் வந்து செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அவசர நிலைமையின் போது அமெரிக்க படையினர் வருவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அவசர நிலை இயல்பாக ஏற்படாது, ஏற்படுத்த வேண்டும். அவசர நிலையை ஏற்படுத்த அனைவராலும் தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்த முடியாது. அவ்வாறு நடத்த கூறினால் அதனை செய்வதற்கு அனைவரும் பைத்தியக்காரர்கள் அல்ல. அதனை கடும் போக்குவாதிகளால் மாத்திரமே செய்ய முடியும். அந்த கத்தோலிக்க மீனவர்களின் கத்திகள் உயர்ந்திருந்தால் இரத்த கலரி எங்கே முடிவடைந்திருக்கும்? இதனூடாக அவசர நிலை மிகவும் அபாயகரமான வகையில் உடனடியாக ஏற்பட்டதா? இலங்கையில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பில்லை என்றும் அதில் தலையிடுமாறும் பாப்பரசர் உலகத் தலைவர்களிடம் கோர மாட்டாரா? அவ்வாறு இடம்பெற்றால் அந்த உடன்படிக்கைக்கு அமைய அழைப்பு விடுக்கப்படாமலேயே அமெரிக்காவின் 7வது இந்து பசிபிக் கடற்படை இங்கு வருகை தராதிருக்குமா? அந்த அபாய நிலை இன்றும் உள்ளது. இந்த நாட்டு மக்கள் இதுவரை அமைதியாக செயற்பட்டதைப் போன்று தொடர்ந்தும் செயற்படாமல் மாறுபட்ட விதத்தில் செயற்பட முயற்சித்தால் அமெரிக்கா எதிர்பார்த்து காத்திருக்கும் அவசர நிலை உருவாகும். சிரியா மீது தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்காவே ISIS அமைப்பை உருவாக்கியது. சோவியத் யூனியனுக்கு எதிராக ஆப்கானிஸ்தானில் தலிபான்களை உருவாக்கியது. வேறு யாருமல்ல, ஐக்கிய அமெரிக்காவின் CIA. அவர்கள் உலகின் ஏதேனும் ஒரு நாட்டை முடக்குவதற்கு தீர்மானித்தால் அங்குதான் ISIS இருக்கும். இதனை நாம் வெளிப்படையாக எதிர்கொள்ள வேண்டும். தற்போதுள்ள அமெரிக்க தூதுவர் இதற்கு முன்னர் டியூனீசியாவில் இருந்தார், ஆப்கானிஸ்தானில் இருந்தார், சிரியாவில் இருந்தார். அந்த அனைத்து இடங்களிலும் வெடித்தது. அந்த அனுபவம் உள்ள தூதுவர் தற்போது கொழும்பில் இருப்பதை குறைத்து மதிப்பிட வேண்டாம். ஷங்கிரிலா ஹோட்டலில் 2 குண்டுகள் வெடித்தது வெறுமனே அல்ல. சில ஹோட்டல்களுக்குள் தற்கொலை குண்டுதாரி சென்று வெளியில் வருவதும் வெறும் சம்பவம் அல்ல. தாக்குதல் நடத்த முடியாமற் போன ஹோட்டலின் உரிமையாளர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் என்பதை பார்த்தால் அதுவும் புரியும். சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அதிகார போட்டியின் போர்க்கிழமை இது. உலக அரசியல் அதிகார போட்டியின் இரையாக இலங்கை இன்று மாறியுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒற்றுமை தொடர்பில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் இன்று கருத்து வெளியிட்டுள்ளார். எங்களுடைய ஒற்றுமை இல்லாத தன்மை இன்றைக்கும் எங்களுடைய இலக்கை எட்ட முடியாத இக்கட்டான ஒரு நிலைக்கு நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அது எங்களுடைய தமிழ் மக்களுடைய சாபக்கேடு என்பதை நான் இங்கு குறிப்பிடுகின்றேன். இப்பொழுதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அந்த அமைப்பை உருவாக்குவதற்கும் எங்களுடைய பூரண ஒத்துழைப்பு அதிலே வழங்கப்பட்டது. நான் இங்கே இருக்கின்ற முக்கிய அரசியல் தலைவர்களிடம் ஆளுக்கால் குறை சொல்லி ஆளுக்கால் பேசி கொள்கையை விட்டுவிட்டோம் அல்லது ஏதோ ஒரு கருத்து மோதல்கள் ஏற்படுகின்ற அந்த நிலைமை மாறி நாங்கள் ஒற்றுமையாக செயற்படுவதற்கான ஒரு வழியை நாங்கள் கையாள வேண்டும். உண்மையில் எங்களுக்கு வேடிக்கையாக இருக்கின்றது. காரணம், இந்த நல்லாட்சி அரசாங்கத்துக்கு நிபந்தனை இல்லாத ஒரு ஆதரவை கொடுத்து 4 வருடங்கள் கடந்தும் அரசியல் தீர்வு திட்டம் எதனையும் வழங்காமல் அன்றாட பிரச்சனைகளை கூட தீர்க்க முடியாத தமிழ் தேசிய கூட்டம். இந்த நிலையில் தமிழர்களுக்கு என்ன இருக்கின்றது என்றால் ஒன்றுமே இல்லை. ஒற்றுமையை பற்றி கூறியிருக்கின்ற நிலையில் எங்களுக்கு தமிழர்களுக்கு ஒன்றுமில்லை. இதே தலைவர்களுடைய பிள்ளைகள் வெளிநாடுகளில் கல்வி வசதியையும் தொழில் வாய்ப்புகளையும் பெற்றுக்கொண்டிருக்கின்ற பொழுது இந்த ஒற்றுமையின் பின்னர் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பெற்றிருந்தார்கள். அதே நேரம் பிரதி குழுக்களின் தலைவர் என்ற பதவியை வகித்திருந்தார்கள். இராணுவ அதிரடிப்படையினுடைய பாதுகாப்பை பெற்றிருந்தார்கள். எனவே எல்லோருமே அரசியல் லாபம் கருதி ஒற்றுமையை வலியுறுத்தி கொண்டிருக்கின்ற நிலையில் எங்களுக்கு என்ன கிடைத்திருக்கின்றது, எங்களுடைய மக்களுக்கு, போர்னால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன கிடைத்திருக்கின்றதான், அப்பொழுதும் சரி இப்பொழுதும் தான் எதுவுமே கிடைக்காத ஒரு நிலைமை தான் இருக்கின்றது. இந்த கூட்டமைப்பில் அத்தனை கட்சிகளும் ஒன்றுபட்டு இருந்த பொழுதும் இவர்கள் எதையும் சாதித்து விடவில்லை. இந்த மக்களுடைய அழிவை கூட தடுத்து நிறுத்த முடியவில்லை. தமிழ் மக்கள் கூட்டணியின் மக்கள் சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்றது. யாழ்ப்பாணம் துறையூர் பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் CV விக்னேஸ்வரன், ஊடக பேச்சாளர் க அருந்தபாலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். தீவிரத்தை பொறுத்தவரையில் எங்கள் மக்கள் பல்வேறு தேவைகள் உடையவர்களாக இருக்கின்றார்கள். புதிய புதிய கைத்தொழிற்சாலைகளை உருவாக்குவதன் மூலம் இப்பகுதியில் உள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க முடியும்.
பாரிய பொருளாதார முதலீடுகள் மீது நாங்கள் நாட்டம் கொள்ளவில்லை. அதிலும் பார்க்க நடுத்தர சிறிய அளவிலான பொருளாதார அபிவிருத்திகள் மீது கூடிய கவனம் செலுத்தி வருகின்றோம். அந்த அடிமட்டத்தில் இருப்பவர்கள் செயற்குழு அங்கத்தவர்களாக வரக்கூடிய விதத்திலே நாங்கள் எங்களுடைய கட்சி யாப்பினை நாங்கள் செய்திருக்கின்றோம். நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் நடந்தது. இப்படியான தேர்தல் எல்லாவற்றிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பானது மக்களுக்கு சில வாக்குறுதிகளை அளித்தே அவர்களிடம் இந்த வாக்குகளை பெற்றது. மிக முக்கியமானது இந்த மக்களினுடைய அரசியல் உரிமைகள், யுத்த குற்றங்களுக்கு ஒரு நீதி விசாரணை தேவை. இவை எல்லாவற்றுக்குமாக நாங்கள் பாடுபடுவோம், முயற்சி எடுப்போம் என்ற ஒரு வாக்குறுதியை எங்கள் மக்களுக்கு அளித்துத்தான் அவர்கள் இந்த தேர்தலில் உங்களுடைய வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதிநிதிகள் மக்களுக்கு என்ன வாக்குறுதியை கொடுத்தார்களோ அவை எல்லாவற்றையும் காற்றில் பறக்கவிட்டு அரசாங்கத்துடன் இணைந்து எங்கள் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகளில் இறங்கிவிட்டார்கள். இன்று பிரகடனப்படுத்தாத வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசின் அங்கத்தவர்களாக இருக்கின்றார்கள். இந்த அரசாங்கத்தை கொடுக்குற காசுகளை போட்டு வீதிகளையும் விளக்குகளையும் போட்டுட்டு படம் எடுத்து போட்டால் சரி என்ற வகையில் அவர்கள் இருக்கின்றார்கள். மக்களுடைய அடிப்படையான எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காணாமல் சுகபோகம் அனுபவிக்கிறார்கள். வசதிகளை பெறுகிறார்கள். தாங்கள் தங்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் என்ற வகையில் நன்மை பெற முயற்சிக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் வலிகாமம் கல்வி வலயத்திற்குட்பட்ட மயிலிட்டி கலைமகள் வித்தியாலயம் 28 வருடங்களுக்கு பின்னர் இன்று திறக்கப்பட்டது. வலிகாமம் மயிலிட்டி கலைமகள் வித்தியாலயத்தின் கல்வி செயற்பாடுகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. யுத்தம் காரணமாக 1990 ஜூன் மாதம் 18 மயிலிட்டி கலைமகள் வித்தியாலயத்தில் கல்வி நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்தன. பின்னர் 1996 ஜூன் 5 முதல் சுன்னாகம் முடிவில் கிழக்கு சபாபதி பிள்ளை முகாமிற்கு அருகில் கலைமகள் வித்தியாலயம் இயங்கி வந்தது. 2018 செப்டம்பர் 6 மயிலிட்டியில் கலைமகள் வித்தியாலயம் விடுவிக்கப்பட்டதுடன் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. முன்னரை போன்று தரம் 1 முதல் தரம் 11 வரையான வகுப்புகளுடன் இந்த பாடசாலையை இயக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 28 வருடங்களின் பின்னர் இன்றைய தினம் இந்த பாடசாலை தன்னுடைய சொந்த இடத்தில் இயங்குவது நமக்கு எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. எதிர்காலத்திலே இப்பாடசாலை பௌதிக வசதிகள் அனைத்தும் புறப்பட்டு ஒரு சிறந்த ஒரு வன்னேபி பாடசாலையாக உயர வேண்டும் என்பது என்னுடைய அவாவா. நாட்டில் ஏற்பட்ட யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து 28 வருடங்கள் தற்காலிகமாக இயங்கி மீண்டும் 28 வருடங்களின் பின்பு சுந்தரத்தில் வந்து இயங்குவதைட்டு மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு இந்த படித்த பாடசாலையே எனக்கு ஆசிரியர் அகாடமியற்ற கிடைத்துள்ளது. இதையிட்டு நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் நான் எனது தரமுண்டு கல்வியை இங்கே கற்று இங்கே தற்பொழுது கடமையாற்றுவதால் எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்ததுக்கு நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். 2வது தவணை கல்வி செயற்பாடுகளுக்காக பாடசாலைகள் இன்று பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் திறக்கப்பட்டன. அநேகமான பாடசாலைகளில் மாணவர்களின் வருகை குறைவாக காணப்பட்டது. 2வது தவணைக்காக பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி இந்து கல்லூரி மற்றும் சாவகச்சேரி திரிபிக் கல்லூரியில் மாணவர்களின் பாடசாலை பைகள் மற்றும் பொதிகள் சோதனைக்குட்படுத்தப்பட்டன. ராணுவத்தினர், போலீசார், பெற்றோர் மற்றும் பழைய மாணவர்கள் ஒன்றிணைந்து யாழ்ப்பாணம் பரியோவான் கல்லூரியில் மாணவர்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டு பாடசாலைகளுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். பாதுகாப்பு தரப்பினரும் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். சுண்டிக்குழி மகளிர் கல்லூரியில் போலீசார் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலையிலும் பாதுகாப்பு கடமைகள் பலப்படுத்தப்பட்டிருந்தன. வடமராட்சி கிழக்கு அம்பன் அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையிலும் மாணவர்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டதுடன் பின்னரே பாடசாலைகளுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். மன்னார் மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகள் சோதனைக்குட்படுத்தப்பட்ட நிலையில் இன்றைய தினம் 2வது தவணைக்காக ஆரம்பமாகின. பாடசாலைகளுக்கு போலீசார், ராணுவத்தினர் மற்றும் பாதுகாப்பு பிரிவினரால் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்ததுடன் மாணவர்களின் பாடசாலை பைகளும் சோதனைக்குட்படுத்தப்பட்டன.
கிளிநொச்சி மாவட்டத்திலும் இன்று பாடசாலைகளில் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. கிளிநொச்சி இந்து கல்லூரியில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டிருந்தன. கிளிநொச்சி பழைய மத்திய கல்லூரியிலும் மாணவர்களின் புத்தக போதிகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதுடன் போலீசாரும் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். ஒட்டிச்சுட்டான் மகாவித்யாலயத்திலும் சோதனை நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டிருந்தன. கல்குடா கல்வி வலயத்துக்குட்பட்ட பாடசாலைகளில் இன்று சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. வந்தாரமூலை மத்திய மகாவித்யாலயத்தில் ஏறாவூர் போலீசார் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்தனர். வாழைச்சேனை இந்து கல்லூரியில் வாழைச்சேனை போலீசார் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்தனர். அம்பாறை திருக்கோவில் தம்பலிவில் தேசிய பாடசாலையிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டிருந்தன. தெனியாய பாடசாலைகளிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டிருந்ததுடன் மாணவர்களின் வருகையும் பாடசாலைகளில் குறைவாக இருந்தது. வண்ணரவிழை புனித ஜோசப் கல்லூரியிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. குறைந்த அளவிலேயே மாணவர்கள் பாடசாலைக்கு வருகை தந்திருந்தனர். மாத்தளை பாக்கியம் தேசிய பாடசாலையில் ராணுவத்தினர் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். யடியந்தொட்டை புனித மரியாள் தமிழ் பாடசாலையிலும் ராணுவத்தினர் போலீசார் இணைந்து பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். இதேவேளை கம்பளையில் உள்ள பாடசாலைகளின் பாதுகாப்பு நிலைமை தொடர்பாக இந்து குருமார் இன்று ஆராய்ந்தனர். நாங்க படிக்கிற காலத்து கூட இப்படி ஒரு யுத்த காலத்து கூட இப்படி ஒரு சூழ்நிலை வரல நம்மளுக்கு. உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் பங்கேற்க உள்ள இலங்கை குழாம் நாளை அதிகாலை இங்கிலாந்துக்கு பயணமாக உள்ளது. உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடருக்கான இலங்கை குழாத்தை வாழ்த்தி வழி அனுப்பும் வைபவம் இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைமையகத்தில் இன்று நடைபெற்றது. இதன்போது இலங்கை அணி வீரர்கள் சர்வமத வழிபாடுகளில் ஈடுபட்டனர். உண்மையில் சிறந்த மனநிலையோடு இருக்கின்றோம். இங்கிலாந்துக்கு சென்று திறமையை வெளிப்படுத்தி இலங்கைக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு வீரர்கள் அனைவரும் எதிர்பார்ப்போடு இருக்கின்றனர். சிரேஷ்ட வீரர்களும் இளம் வீரர்களும் குழாத்தில் இருக்கின்றனர். இவர்கள் அனைவரது ஒத்துழைப்பும் எமக்கு கிடைத்துள்ளது. பல திட்டங்கள் எம் வசம் இருக்கின்றது. எனினும் இங்கிலாந்துக்கு சென்று அந்நாட்டின் காலநிலை மாற்றங்களை கவனித்து திட்டங்களை நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கின்றோம். 4 தலைவர்களின் வழிநடத்தின் கீழ் நான் விளையாடி இருக்கின்றேன். இன்னால் முடிந்ததை செய்து அணி வீரர்களின் சிறப்பான ஒத்துழைப்பை பெற்று இலங்கைக்கு இந்த உலக கண்டமானது எந்த சந்தர்ப்பத்தை காட்டிலும் பெருமதியானது என நம்புகின்றேன். நாடு என்ற ரீதியில் நாம் நம்மை பற்றி நம்பிக்கையற்றதை நினைக்கின்ற சந்தர்ப்பத்தில் இலங்கை அணி நம்பிக்கையோடு இங்கிலாந்துக்கு செல்கின்றது. நாம் நேசிக்கின்ற வீரர்களுக்கும் நாம் நேசிக்கின்ற விளையாட்டுக்கும் இந்த தருணத்தில் நம்பிக்கையை பெற்றுக் கொடுப்பதே நாடு என்ற ரீதியில் எம்மால் செய்யக்கூடியதொன்றாகும். இலங்கை என்றுமே சவாலுக்கு அடிபணிந்ததில்லை. நாடே முதன்மை என்று கூறுவதைப் போல நாம் அனைவரும் முன்னின்று இலங்கையனுக்கு தேவையான சக்தியையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும். துன்பகரமான தருணத்திலேயே நாம் ஒன்றிணைய வேண்டும். முடியாத தருணத்திலேயே நாம் கஷ்டப்பட வேண்டும். நாடு என்ற ரீதியில் நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். 1996 உலகக்கிண்ணத்தை வெற்றி கொள்ளும் போதும் நாம் இவ்வாறானதொரு நிலையிலேயே இருந்தோம். 96 உலகக்கிண்ணத்துக்கு முன்னதான 5 ஒருநாள் தொடர்களையும் முழுமையாக இழந்தோம். அன்று எல்டிடிஐ காலத்தில் மத்திய வங்கி குண்டு தாக்குதலுக்கு உள்ளானது. அன்று எல்டிடிஐ இருந்ததைப் போல இன்று ஐஎஸ் அமைப்பு காணப்படுகின்றது. எனினும் 2 சந்தர்ப்பங்களும் ஒரே மாதிரியானவை. அன்று அர்ஜுன ரணதுங்கோவின் தலைமையில் இலங்கை அணி உலக கண்டத்தை வென்றது. திமுத் கருணாரத்ன உள்ளிட்ட குழுவினரின் பின்னால் நாம் அனைவரும் இருக்கின்றோம். எம்மால் வெற்றியீட்ட முடியும். எமது வாழ்த்துக்கள் அவர்களுக்கு எல்லா சந்தர்ப்பத்திலும் இருக்கின்றது என்பதை நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். வணக்கம்.